ஓ பெண்ணே கைஸ் இவன் தான் இன்னைக்கு பெரிய வேலையை பார்த்து விட்டா அப்படின்ற மாதிரி. ஐயோ டேய் அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. ஹேர் ஃபால் ஹேர் ஃபால் ஹேர் ஃபால். இப்ப ரீசெண்டா எனக்கு திரும்ப அந்த ஒரு இன்செக்யூரிட்டி எனக்கு துரத்த ஆரம்பிச்சது. முடி இருந்தா தானே நீ கொட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை போட்டேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆனாலும் குளிக்கல நம்ம ஏதாச்சும் தலைக்கு என்ன வைக்கல பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி முடியா கையில வந்து இருக்கு. ஹேர் ஃபால் அப்படின்றது குட்டி முடியா இருந்தாலும் மொட்டை அடிச்சாலும் மொட்டை அடிக்கல அப்படின்னாலும் ஹேர் ஃபால் நடந்துகிட்டே தான் இருக்கும். நமக்கு கண்ணுக்கு தெரியாம நடக்கும் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இந்த ஹேர் ஃபாலை எப்படியாச்சும் நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனேன். நிறைய பில்லு நிறைய வந்து ஃபீஸ் அப்படின்ற மாதிரி நிறைய இருந்துச்சு. பட் அதை பற்றி ஒரு தொகுத்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காகவும், அண்ட் இந்த ஹேர் ஃபால் ஏன் நடக்குது, என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு, இந்த ஹேர் ஃபாலுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, ஹோம்லேயே என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த ஹேர்ஃபாலில் இருந்து வெளியில் வர முடியும், முக்கியமாக இந்த ஹேர்ஃபாலை ஆரம்ப காலகட்டத்தில் தடுக்கிறது எப்படி, இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு இன்செக்யூரிட்டி அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாத்தையுமே தொடர்த்திக்கிட்டே இருக்கும். குறிப்பாக இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஆண்களாக பிறந்தாலே 1008 பிரச்சனை அப்படின்றதுல இந்த ஹேர்ஃபால் கடைசி வரைக்கும் நம்மளை துரத்தும். சின்ன குழந்தையில் ஸ்கூல் படிக்கையில் அந்த கீச் கீச் குரல் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பசங்க மாதிரி ப்ராடாக ஆகலையே லவுடாக வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய இன்செக்யூரிட்டிஸ் துரத்தும். அதுக்கப்புறம் ஒரு 9th 10th பிளஸ் ஒன் பிளஸ் டூ போனதுக்கு பின்னாடி முகத்தில் மீசதாடி இல்லையே அப்படிங்கக்கூடிய இந்த முடி சார்ந்த இன்னொரு இன்செக்யூரிட்டி அப்படின்றது நம்மளை திரும்ப துரத்தும். அதுக்கு பின்னாடி காலேஜ் போனதுக்கு பின்னாடி காலேஜ் முடிச்சதுக்கு பின்னாடி மண்டையில் முடி இல்லையே அப்படிங்கக்கூடிய இன்னொரு இன்செக்யூரிட்டி அப்படின்றது நம்மளை தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்கும். எப்போ நம்ம வந்து முகத்தில் மீசதாடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டமோ, அந்த டெஸ்டோஸ்டிரோன் அதிகமாக சுரக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டமோ, அதுக்கு பின்னாடி அதே டெஸ்டோஸ்டிரோன் தான் நமக்கு ஹேர் ஃபாலுக்கும் டிஹெச்டி அப்படிங்கக்கூடிய இன்னொரு ஃபார்மேட்டில் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய இன்செக்யூரிட்டிஸை கொடுக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஹேர் ஃபால் ஏன் வருது, அண்ட் இந்த ஹேர் ஃபாலை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அண்ட் முக்கியமாக இந்த ஹேர் மண்டையில் இருக்கக்கூடிய முடிகளை பற்றி இன்னுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம், அண்ட் இந்த ஹேர் ஃபாலை நம்ம வீட்டில் இருந்தே தடுக்க முடியுமா, அல்லது ஹாஸ்பிட்டல் போனால் எவ்வளோ ட்ரீட்மெண்ட், இயர்லியராகவே நீங்கள் இந்த ஹேர் ஃபால் இஷ்யூஸ்லேருந்து எப்படி வந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹேர் ஃபால் அப்படின்னா என்ன. ஒரு நாளைக்கு எத்தனை முடி வரைக்கும் கொட்டலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரௌஸ் பண்ணி பார்க்கல, எல்லா வெப்சைட்டுமே 50-100 முடி ஒரு நாளைக்கு கொட்டுறது அப்படின்றது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு நாளைக்கு 5 முடி 10 முடியை நம்ம கையில் பார்க்கல, குளிக்கும் பொழுதோ அல்லது தலைக்கு எண்ணெய் வைக்கலையோ பார்க்கல, மிகப்பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னு நமக்குள்ளே இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு 50-100 முடி கொட்டுறது அப்படின்றது ஒரு நார்மலான விஷயமாமா, அதே மாதிரி டெய்லியும் 50-100 முடி அப்படின்றது நமக்குள்ளே முளைச்சிக்கிட்டே இருக்குது. பட் இந்த 50-100 முடி கொட்டிட்டு அதே சமயம் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 50-100 முடி முளைக்கல அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுது. அண்டு நம்ம தலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்குமே 4-6 வருஷம் அப்படின்றது லைஃப் டைம் இருக்குது. அதில் 90% ஆஃப் த லைஃப் டைம் பார்த்திங்க அப்படின்னா முடி முளைச்சதுலேருந்து வளர்றதுக்கே எடுத்துக்குது. அடுத்து டிரான்சிஷன் பீரியடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2%, அதாவது 2%னா ஒரு ஃபியூ வீக்ஸ் மட்டும்தான் அந்த டிரான்சிஷன் பீரியடில் இருக்கும். அதுக்கு பின்னாடி ரெஸ்டிங் அல்லது ஷெட்டிங், அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8% வாழ்நாள் அப்படின்றது முடிக்கு இருக்குது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முடி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்பிட்வீனில் கொட்டுறதும் புதுசாக முளைக்கிறதும் இதுக்குள்ளே நடந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கால்குலேஷன். ஸோ இப்படி நமக்கு முடி முளைக்கிறதுல குறைவாகவும் முடி விழுகிறதுல அதிகமான ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ தயவு செய்து இந்த ஸ்டேஜ்லேயாச்சும் நீங்கள் கொஞ்சம் முடி மேலே அக்கறை எடுத்துக்கோங்க. ஓகே, எப்படி இந்த ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் ஃபால் என்னென்ன ரீசன்ஸ்னால ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதிகமான ஹேர் ஃபால் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஜெனடிக் பேட்டர்ன், 2வது நம்முடைய ஹேபிட்ஸ், 3வது நியூட்ரிஷன், நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு ஊட்டச்சத்து அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். உங்களுடைய அப்பாக்கோ தாத்தாக்கோ பார்த்தீங்க அப்படின்னா மண்டையில் சொட்டை இருந்துச்சு அப்படின்னா அது மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்ற மாதிரி ஜெனட்டிக்காக வரும். உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பையனுக்கோ உங்களுடைய பேரனுக்கோ வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த முடி கொட்டுறது அப்படின்றது நம்முடைய மூதாதையர்கள் வழியாக வரும்பொழுது நம்ம அப்பாவை விட தாத்தாவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, சொட்டத்தில் தாத்தாவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதிகமாகவே வருது. அதே மாதிரி மதர்ஸ் மூலமாகவும் இந்த மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்றது கொஞ்சமாக கடத்தப்படுது. இந்த ஜெனட்டிக்கான விஷயங்கள் அப்படின்றது பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களுக்குமே முடி கொட்டுறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆண்களுக்கே உண்டான ஆண்ட்ரோஜன், அதாவது மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன், உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்றதான் மேலுக்கான ஒரு ஹார்மோன் அல்லது வந்து ஆண்ட்ரோஜன் கூட சொல்லலாம்.
இந்த டெஸ்டோஸ்டிரோன் நம்முடைய உடம்புல டெய்லியும் சுரந்துகிட்டே இருக்கும். இந்த ஓவரால் டெஸ்டோஸ்டிரோன்ல இருந்து டெய்லியும் ஒரு 10% பாத்தீங்கன்னா டிஹெச்டி டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்ற இன்னொரு கெமிக்கலா வந்து இன்னொரு ஹார்மோனா அது வந்து கன்வெர்ட் ஆகுது. இந்த டிஹெச்டி தான் நம்முடைய மண்டையில முடி கொட்டுறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. நமக்கு ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம் பேட்டர்ன், யூ பேட்டர்ன், இன்னும் நிறைய பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா முடி கொட்டுறது, அதாவது வழுக்க விழு ஆரம்பிக்கும். இந்த வழுக்க விழுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் டிஹெச்டி அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோன் கூட சொல்லலாம். இந்த டிஹெச்டி நம்முடைய உடம்புக்கு நிறைய வகையில் ஹெல்ப் பண்ணுது. அட் த சேம் டைம் நம்முடைய ஹேர் ஃபாலிக்கல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில ரிசப்டார் இந்த டிஹெச்டியை அட்ராக்ட் பண்ணும் பொழுது, அதுவும் குறிப்பாக அந்த ரிசப்டார் அப்படின்றது இந்த உச்சந்தலையில் அதே மாதிரி முன்னாடி இந்த இடங்கள்ல தான் அதிகமாக இருக்கு. பின் மண்டையிலையோ அல்லது சைட்லையோ பெருசாக வழுக்க விழு விழுகாது. சோ இதுக்கான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடங்கள்ல அந்த ரிசெப்டார் அப்படின்றது இருக்காது. சோ இந்த ரிசெப்டார் டிஹெச்டியை அதிகமா ரிசீவ் பண்ணும் பொழுது ஹேர் ஃபாலிகல்ஸ் அப்படின்றது க்ளோஸ் ஆகுது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் தான் நம்ம முடி முளைச்சு வளர்றதுக்கான ஒரு இடம்னு கூட சொல்லலாம். ஒரு ஹேர் ஃபாலிக்கல்ல இந்தியனா இருக்கும் பட்சத்துல ஒரு முடியில இருந்து 3 முடிகள் அப்படின்றது அந்த ஒரு ஹேர் ஃபாலிக்கல்ல இருந்து இருக்கு. பல ரீசன்ஸ், முக்கியமாக இந்த ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால இந்த டிஹெச்டி கவரப்பட்டு நம்முடைய ஹேர் ஃபாலிக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய 3 முடி இல்லாமல் 1 முடி 2 முடி இருக்கலாம். அந்த முடி வந்து ரொம்ப தின்னாகி அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அப்படின்றது க்ளோஸ் கூட ஆயிடலாம். நிறைய அங்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளேர் அடிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஓட்டுவோம், அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாமே பேக் ஆகிடுது, க்ளோஸ் ஆகிடுது. ஸோ அது மாதிரி ஆகும் பட்சத்தில் தான் நமக்கு அந்த கிளேர் அப்படின்றது அடிக்குது. இந்த கிளேர் ஸ்டேஜ் வரைக்கும் விட்டீங்க அப்படின்னா அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லேருந்து திரும்ப ஒரு புது முடியை முளைக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு அந்த மேல் பேட்டர்ன் பால்னஸ், அதாவது சொட்டத்தலை விழுக ஆரம்பிக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக நீங்கள் வந்து டாக்டர் போய் பாருங்கள். 2019 இந்த கோவிட்டுக்கு முன்னாடி எனக்கு வந்து மேல் பேட்டர்ன் பால்னஸ்னு சொல்ல முடியாது, முடி கொட்டுறது கொஞ்சம் அதிகமாச்சு. ஹாஸ்பிட்டல் போனேன், மினாக்சிடில், ஃபினஸ்ட்ரைடின், இன்னும் நிறைய டேப்லெட்ஸ் மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே எடுத்தேன். பட் எனக்கு பெருசாக இம்ப்ரூவ் ஆச்சான்னு கேட்டால் பெருசாக எனக்கு ஆகலை. அதுக்கு பின்னாடி போனால் போகுது முடிதானே அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். திரும்ப அந்த ஒரு இன்செக்யூரிட்டி அப்படின்றத நான் துரத்திக்கிட்டே இருந்துச்சு. முடியெல்லாம் முக்கியமாக அப்படின்ட்டு இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு முடி ரொம்ப முக்கியம் அப்படின்னு உணர ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி ட்ரீட்மெண்ட் போனேன். எனக்கு மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்றது இல்லை, அல்லது ரொம்ப இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது கூட சொல்லலாம். எனக்கு தாத்தாக்கு முடி இருந்துச்சா முடியலையா அப்படின்ற அந்த ஹிஸ்டரி எனக்கு தெரியல, பட் கேட்ட வரைக்கும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. மேபி ஹேபிட்ஸ்னால அல்லது பொல்யூஷன்ஸ்னால, வாட்டர் சரியில்லாதனால, நியூட்ரிஷன் கம்மியாக எடுத்துக்கிறனால கூட எனக்கு அதிகமான ஹேர் ஃபால் அப்படின்றது இருக்கலாம். பட் இருந்தாலும் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஹேர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இல்லை, குவாலிட்டியாக இல்லை. ஸோ மேபி இது வந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டு கேட்டால் எப்பவும் போல நமக்கு 60,000-70,000 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ ஸ்டேஜ் போனதுக்கு பின்னாடி நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வகையில் நம்முடைய முடியை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இது வந்து ஜெனிட்டிக்கலா ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஹாபிட்ஸ், குறிப்பா அதிகமான ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது. ஸ்ட்ரெஸ் ஆனாலும் எப்படி முடி கொட்டுன்னு கேக்குறீங்களா? ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்முடைய உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்றது ஏற்படுது. இது எல்லாமே ஹேர் ஃபாலை இன்டியூஸ் பண்ணது. இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா நார்மலா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கணும். முடி கொட்டுதே அப்படின்றது மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா நிறைய பேர்த்துக்குள்ள இருக்கு. இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல்ல, சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது எங்க டிபார்ட்மெண்ட் எடுக்கும். அதெல்லாம் நீ சொல்லப்படாது. என்ன சொல்ற நீ? இவனை எங்க புதைச்சிட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்குறது, அதே மாதிரி ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய ஹேபிட்ஸ் நிறைய விஷயங்களில் மாற்றணும். அதே மாதிரி அடுத்து ஹேர் ஃபாலுக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது நம்முடைய இன்டேக்ஸ். ஒரு சத்தான உணவு இல்லை அல்லது பேலன்ஸ்டான ஒரு டயட் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது அல்லது கீரை, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணுறது அல்லது அதிகமாக எடுத்துக்காமல் இருக்கிறது, இது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்க முடிக்கு தேவையான நியூட்ரிஷன் சத்து அப்படின்றது கிடைக்காம போகுது. முடியினுடைய க்ரோயிங் ஃபேஸை ஸ்பீடாக்கி ஷெட் ஆக ஆரம்பிச்சிருது, அதாவது ரெஸ்டிங் ஃபேஸுக்கு தள்ளிடுது. ஸோ முக்கியமாக நீங்கள் சத்தான அல்லது பேலன்ஸ்டான டயட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வந்து 6-pack டயட்டில் இருக்கேன், ஃபிட் ஆகணும் அப்படின்ட்டு டயட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. உண்மையாலுமே சொல்கிறேன், இப்போ நான் வந்து ஹேர் டயட்டில் இருக்கேன். ஸோ முடிக்கான அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே சாப்பிடக்கூடிய அந்த ஒரு டயட்டில் இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிகமான ஹேர் லாஸ் அப்படின்றது மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஜெனட்டிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்.
அதை தாண்டி நமக்கு ஹேபிட்ஸ், நியூட்ரிஷன் இது எல்லாமே நம்மளுடைய ஹேர் ஃபாலை வந்து இன்ட்யூஸ் பண்ணது. ஒரு லாங் ரன்ல நீங்க டேண்ட்ரஃபை ட்ரீட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் அதிகமாயிரும். அதை தாண்டி நான் டாக்டர்ஸ்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டேன், என்ன மாதிரி நான் ஷாம்பு யூஸ் பண்ணுறது, எத்தனை டைமுக்கு குளிக்கிறது அப்படின்ற மாதிரி. டாக்டர் சொன்னது என்ன அப்படின்னா, எல்லா ஷாம்புமே இப்போதைக்கு அந்த ஒரு லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தா மட்டும்தான் அது வந்து வெளியில் பப்ளிக் யூஸ்க்கே வருது. ஸோ நீங்கள் பெருசாக இதை தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றது இல்லாமல் எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் பாத், அதாவது வந்து முடியை தண்ணியில் நம்ம கழுவணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்டு அதிகமாக கலரிங் பண்ணுறது, அதே மாதிரி வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது, ஹேருக்கு ஹீட் கொடுக்குறது, ஹேர் ஃபாலிக்கலுக்கு வந்து ஹீட் அதிகமாக கொடுக்குறது, அதே மாதிரி அதிகமான நேரங்கள் வந்து கேப் போட்டுக்கிறது, அதிகமான நேரங்கள் ஹெல்மெட் அணியிறது, இது எல்லாமே ஹேர் ஃபாலை இன்டியூஸ் பண்ணுது. அதாவது ஹேர் ஃபாலிக்கலை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஹேர் ஃபாலிக்கலுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்து ஹேர் ஃபாலிக்கல் க்ளோஸ் ஆகிறதுக்கு அல்லது ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு முடியை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு ஃபேஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து க்ரோயிங் ஃபேஸ். ஒரு 90% ஆஃப் த முடியினுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோயிங் ஃபேஸில் தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்சிஷன், அப்படியே இங்கிருந்து இந்த சைடு மாறக்கூடிய ஒரு ஃபேஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2% டைம் தான் இருக்கும். அடுத்து ஷெட்டிங் அல்லது ரெஸ்டிங் ஃபேஸ், இது வந்து ஒரு 8%. இப்போ நம்ம தலையில் ஒரு 100,000 முடி இருக்குது அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 90,000 முடி பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கும். 2% முடி பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஷன் பீரியடில் இருக்கும், அதாவது வளர்ந்து முடிஞ்சு விழுகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கும். அடுத்து ஒரு 8% அல்லது ஒரு 10% பார்த்தீங்கன்னா முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த 8-10% முடிகள் அப்படின்றது ஒரு நாளைக்கு 50-100 முடி விழுகிறது, அதே மாதிரி ஒரு நாளைக்கு 50-100 முடி அப்படின்றது முளைக்கிறது. இந்த ரேஷியோ மாறுச்சு அப்படின்னா உங்களுடைய தலையில் தலைமுடியினுடைய அடர்த்தி குறையும். அடுத்து பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கிற முடி பார்த்தீங்கன்னா தின்னாக ஆரம்பிக்கும், அப்புறம் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். வேரோட முடி விழுந்துருச்சு அப்படின்னா, அந்த ரூட்டோட முடி விழுந்துருச்சு அப்படின்னா ஹேர் ஃபாலிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷ்ரிங்க் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இப்படி உங்களுடைய முடி பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆகி விழுகுது அப்படின்னா தயவு செய்து நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுங்க. மூணாவதா இருக்கக்கூடிய இந்த ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்றது முடி விழுகக்கூடிய ஒரு நிலைன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 10% பார்த்தீங்க அப்படின்னா முடி விழுந்துகிட்டே இருக்கும். நீங்க ஆரம்பத்தில் இந்த ஹேர் ஃபாலை கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஹேர் ஃபாலிக்கல் எல்லாமே ரொம்ப ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிட்டாலோ அல்லது க்ளோஸ் ஆயிட்டாலோ அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். ஓகேவா? ஸோ பிஆர்பி, ஜிஎஃப்சி, அதே மாதிரி ஹேர் ரீக்ரோத் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு மேலோட்டமா ஹேர் ஃபால் ரிலேட்டடான ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களாகவே இருக்கும், பட் இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆயிருச்சா அல்லது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ வந்து அவேராக இருக்கணும் அப்படின்றதும், ஹேர் ஃபால் வர்றதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கிறதுக்கும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோனுடைய நோக்கம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்டு குறிப்பாக உங்களுக்கு எவ்வளோ முடி கொட்டுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நான் எண்ணி பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20-50 முடிகள் அப்படின்றது கொட்டுது, பட் ஹேர் வந்து புதுசாக முளைக்குதான்னு கேட்டால் அதனுடைய ரேஷியோ அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி தெரிஞ்சுக்கிறத விட முன்னாடியே தெரிஞ்சு அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.